நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் சாலைகள் குடியிருப்பு தேயிலை தோட்டங்கள் ஆகிய பகுதிகளில் வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு பெரியார் நகர் பகுதியில் அதிகாலை 2:30 மணி அளவில் தேயிலை தோட்டத்தில் இருந்து வெளியேறிய 2 கரடிகள் ஒரு வீட்டின் தடுப்பு சுவர் மீது ஏறி குடியிருப்புக்குள் நுழைந்தது. சுமார் 1 மணி நேரம் அந்த வீட்டை சுற்றி வந்த 2 கரடிகளும் அதிகாலை 3:30 மணி அளவில் மீண்டும் தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் இதே குடியிருப்பு பகுதியில் 2 கருஞ்சிறுத்தைகள் மற்றும் 2 சிறுத்தைகள் உட்பட 4 சிறுத்தைகள் அதே வீட்டை சுற்றி சுற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. சிறுத்தை புலி மற்றும் கரடி நடமாட்டம் அப்பகுதியில் அதிகரித்திருப்பதால் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இரவு நேரங்களில் உலா வரும் சிறுத்தை கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.